இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதி எபிசோடில் வந்துட்டு நம்ம சொக்கலிங்கம் அவங்க சரஸ்வதியோட நகையெல்லாம் அடகு வச்சு 20 லட்சம் பணத்தை வந்து நம்ம தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் வந்துட்டு இதை வாங்கினா நான் ஏதோ வரதட்சணை வாங்கின மாதிரி இருக்கும், அதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த பணத்தை வச்சு தம்பி தங்கச்சிங்களை, சரஸ்வதியோட தம்பி தங்கச்சிங்களை வந்து படிக்கிற வேலையை பாருங்கள். நான் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். மாதம் மாதம் 1 லட்சம் 1 லட்சம் கட்டினேன்னா 20 மாதத்தில் முடிஞ்சிடும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சொக்கலிங்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை நமக்கு வந்து கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்துக்கும் சாரி, மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரஸ்வதிக்கு வந்து மின்னல் மூலமாக நடந்த எல்லா விஷயங்களும் தெரிய வருது. தமிழ் பேசினது, அதுக்கு வந்து சொக்கலிங்கம் வந்து என்ன பண்ணார், அதுக்கு தமிழ் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொக்கலிங்கம் வந்து வீட்டில் சொன்னார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மின்னல் மூலமாக நம்ம சரஸ்வதிக்கு தெரிய வருது. அதனால தான் வந்து தமிழ் மேலே இருந்த கோபமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப இது நல்ல மாப்பிள்ளையாக வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ளையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு எல்லோரும் வந்து கம்பெனிக்கு வரும்போது நம்ம தமிழ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு. அதை பார்த்தோன்னா கார்த்திக் வந்துட்டு எல்லாருக்கும் இனிமேல் வந்து ஒரே ரூல்ஸ் தான், இனிமேல் வந்து யாரும் லேட்டாக வரக்கூடாது, நீயே லேட்டாக வந்தால் எப்படி மற்றவங்க வருவாங்க, 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகுது, இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு, நீ ஏன் லேட்டாக வர அப்படின்ற மாதிரி. ஒன்றே நம்ம நம்மச்சி கூட சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு ஓகே அவர் முதலாளி, அவர் எப்போ வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி, ஆனால் முதலாளி இல்லை, நான் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, இனிமேல் நான் லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இதுக்கடையில் நம்ம கோதை வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நம்ம கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. நடேசனா அவங்கள வந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.